234 தொகுதிகளுக்கும் பயன்படும் வகையில் உதயநிதி ஸ்டாலின் மாறணும்னு மேடையில் பேசியிருந்தீங்க. அவர் எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்கன்னு செய்தியாளர் கேள்விகளுக்கு பதிலளிச்ச அன்பில் மகேஷ், நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் குறிப்பாக சேப்பாக்கம் தொகுதி மக்கள் நினைப்பது எங்களுக்கு மட்டும் இவ்வளோ செய்யும் போது அவர் உயர் பதவிக்கு போனால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பயனுள்ளதாக இருப்பாருங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். அந்த வகையில் நான் ஒரு அமைச்சராக மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிற ஒரு உற்ற நண்பனாக நான் சொல்கிறேன். அவருடைய தாத்தா மற்றும் அவருடைய அப்பா அவருடைய ஜீன் மாதிரியே மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டுங்கிற நோக்கம் அவர்கிட்ட இருக்குது. அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஆசையில் தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சர் அன்பில் மகேஷ். உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு கிடைக்குமாங்கிற செய்தியாளர் கேள்விக்கு அடுத்த கட்டமாக அவர் அமைச்சராகணும்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் அன்பில். நான் மட்டும் நினைக்கலங்க, ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற எல்லா மக்களுமே, ஏன் குறிப்பாக சேப்பாக்கம் தொகுதியை சார்ந்திருக்கின்ற மக்களே நினைக்கிறது எங்களுக்கு மட்டுமே இவ்வளோ பண்ணுறாரு, இவர் உயரிய பொறுப்புக்கு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பயனுள்ளவராக இருப்பார் என்கின்ற அந்த பேச்சு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு அமைச்சராக மட்டுமல்ல அவரை சின்ன வயசுலேருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உற்ற நண்பனாகவும் சொல்கின்றேன். ஏன்னா அவங்களுடைய ஜீன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாத்தா அவங்களுடைய அப்பாவோட ஜீன், இந்த மக்களுக்காக உழைக்கிறது அந்த சின்சியாரிட்டின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசோர்ஸ் ஏன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனால் தான் என்ன அப்படிங்கிற எங்களுடைய ஆசையை நாங்கள் வெளிப்பட்டிருக்கோம். பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன அடுத்தது ஒரு அமைச்சராக வரும் தான் நாங்கள் ஆசைப்படுவோம். நாங்கள் அந்த வகையில் தான் நானும் சொல்லியிருக்கேன். இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன்னுடன்.